Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Qur'anil majid. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما أصابك من حسنة فمن الله وما أصابك من سيئة فمن نفسك وأرسلناك للناس رسولا وكفى بالله شهيدا صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا عدوى ولا سفر ولا هامة صدق رسوله النبي الكريم நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும். அவனுடைய திருத்தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாமல் நின்று நிலவட்டமாக. ஆமீன். கணேசருக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் திருமறையிலே நான்கு மாதங்கள் சிறப்பான மாதங்கள் என்பதாக சொல்லி காட்டினார். பனிரெண்டு மாதங்கள், அந்த பனிரெண்டு மாதங்களிலே நான்கு மாதங்கள் சிறப்பான மாதங்கள். அதிலே ஒரு மாதம் தான் முஹர்ரம் மாதம். அந்த முஹர்ரம் மாதம் இப்பொழுது இன்றோடு நம்மிடமிருந்து விடைபெறுகிறது. இன்று அமாவாசை, நாளை பிறை தெரிந்தது என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் சஃபருடைய மாதம் ஆரம்பமாகிவிடும். பொதுவாகவே இந்த சஃபருடைய மாதம் வந்துவிட்டால் இன்றைக்கும் இந்த நவீன யுக காலத்திலேயும் கூட 21ஆம் நூற்றாண்டிலே காலெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயும் கூட சஃபர் மாதம் என்று சொன்னால் சிலருக்கு அது அலர்ஜியாக இருக்கிறது. சஃபர் மாதம் வந்துவிட்டதா, அந்த மாதம் நல்ல மாதம் கிடையாது, அந்த மாதத்தில் எந்த நல்ல விஷயங்களையும் செய்யக்கூடாது, திருமணங்களை செய்யக்கூடாது, புது வீடு கட்டுறதும் செய்யக்கூடாது, புது வீடு கட்டிட்டாலும் அந்த வீட்டுக்குள்ள போகக்கூடாது, மணப்பெண்ணை இங்கிருந்து அவருடைய தாய் வீட்டுக்கு அல்லது கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடாது, இந்த சஃபருடைய மாதத்தில் தொழில் தொடங்கக்கூடாது என்று சொன்னால் இந்த சஃபருடைய மாதம் ஒரு பீடை மாதம் என்பதாக இந்த நவீன யுக காலத்திலேயும் சிலர்கள் பேசுவதை நாம் காதுகளால் கேட்கிறோம். இது எப்படி உருவானது என்பதை உங்களுடைய சிந்தனைகளை நான் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புமிக்கவர்களே, அய்யாமுல் ஜாஹிலியா என்று ஒரு காலகட்டம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்பாக இருந்த ஒரு காலகட்டம், மடமைத்தனத்தின் உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் எல்லாமே ஒரு சடங்குகளாக பார்த்து தான் செய்வார்கள். இன்றைக்கு மாற்றாக இடத்திலே சடங்குகள் இருக்கிறது. அது போன்ற ஒரு சடங்குகளாக அந்த காலகட்டத்தில் அரபிகள் செய்து கொண்டிருந்தார்கள். நிறைய மூட பழக்க வழக்கங்கள், அதில் ஒன்றுதான் இந்த சஃபருடைய மாதத்தை அவர்கள் ஒரு நல்ல மாதமாக அவர்கள் கருதவில்லை. என்று சொன்னால் துல்காதா மாதம் வருகிறது, துல் ஹஜ் மாதம் வருகிறது, அதைத் தொடர்ந்து முஹர்ரம் மாதம் வருகிறது. இந்த மூன்று மாதங்கள் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், இந்த மாதத்தில் போர் செய்யக்கூடாது,
அதற்கு பிறகு ரஜபுடைய மாதம், அதிலையும் போர் செய்யக்கூடாது. இந்த நான்கு மாதங்கள் தவிர்த்து இருக்கக்கூடிய மாதங்களிலே போர் செய்யலாம். ஏன் அல்லாஹத்தால இந்த நான்கு மாதங்களிலே போர் செய்யக்கூடாது என்பதாக வைத்தான் என்று சொன்னால், அரபிகள் தொடர்ந்து போர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 12 மாசத்திலையும் போர், எங்கேயாவது போனா எவனையாவது அடிக்கணும், கைகால் சும்மா இருக்காது. எங்கேயாவது ஒரு நாட்டில் போய் ஒம்ப இழுக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட ஒம்ப இழுக்கணும், பிரச்சனையை பண்ணணும். 12 மாதங்கள் இப்படியே இருந்துட்டு இருந்தாங்க. அல்லாஹ் பார்த்தான், இப்படியே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து நம்ம ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்தான் என்று சொன்னால், இந்த நான்கு மாதங்கள் கண்ணியமான மாதங்கள், இந்த மாதத்துல நீங்க போர் செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹால இறை கட்டளை இறக்குகிறாங்க. இப்ப இந்த அரபிகள் பார்த்தாங்க, அடடா இந்த மாதங்கள்ல நம்ம போர் செய்யக்கூடாது, இப்ப இந்த மாதம் முடிஞ்சிட்ட பிறகு என்ன செய்யணும், போர் செய்ய ஆரம்பிக்கணும். இப்ப அரை மாதம் முடிஞ்சிருச்சு, இந்த மாதங்கள்ல போர் செய்ய மாட்டாங்க. சஃபருடைய மாதத்துலதான் என்ன செய்வாங்கன்னா, போர் செய்வதற்காக வேண்டி ஆரம்பிப்பாங்க. இப்ப போர் செய்வதும் கொலை செய்வதும் நிறைய தலைகள் உருளுவதும் நிறைய ஆபத்துகள் ஏற்படுவதும் இந்த மாதத்துலதான் என்பதால் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் கிடையாது. அதனால இந்த மாதத்துல எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது என்பதாக அரபிகள் இருந்தார்கள். அது அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்துக்கு பேரே வந்து ஐயாமுல் ஜாஹிலியா, மனமைத்தனத்தின் காலம் என்பதாக ஒரு காலகட்டம் அப்படி இருந்தார்கள். இது அந்த காலகட்டமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் ஆளக்கூடிய காலகட்டம் மனமைத்தனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமா? நவீன யுகம் என்பதாக சொல்கிறோம், அறிவியல் வளர்ச்சி பெற்ற உலகம் என்பதாக சொல்கிறோம், இன்றைக்கு எதை தொட்டாலும் ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும் என்பதாக சிந்திக்கிறோம், டிஜிட்டலாக இருக்க வேண்டும் என்பதாக சிந்திக்கிறோம். அறிவு ஒன்றுதான் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்பதாக இன்றைக்கு அறிவார்ந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம், அறிவான விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறோம், பல லட்சங்களை கொட்டுகிறோம். எப்படியாவது என்னுடைய மகன் மகள் மிகப்பெரிய ஒரு படிப்பை படித்து ஒரு அறிவுஜீவியாக வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான முயற்சிகள் இங்கு மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம். விஞ்ஞான அறிவிலே உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் கூட சில ஊர்கள்ல, சில இடங்கள்ல, சில நபர்கள் இதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த மூட நம்பிக்கையான காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்க பாருங்க, சஃபர் மாதத்துல யாராவது கல்யாணத்தை வைக்கிறாங்களான்னு பாத்தீங்களா? நீங்களே சிந்திச்சு பாருங்க, சஃபர் மாதத்துல யாராவது கல்யாணத்தை வைக்கிறாங்களா? பேச்சுக்கு வேணாம் சொல்லிக்கலாம், ஆனா ரொம்ப பேர் வைக்கிறது கிடையாது. முஹர்ரம் மாசத்திலே வச்சு முடிச்சிரு கல்யாணத்தை. போன மாசத்துல நிறைய கல்யாணம், முஹர்ரம் மாசத்துல கிட்டத்தட்ட எக்கு தப்பான கல்யாணம். இப்ப சஃபர்ல பாருங்க, ரொம்ப கல்யாணம் இருக்காது. யாராவது இந்த சஃபர் மாதம் தெரியாம இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க வச்சிருப்பாங்க, அல்லது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க இந்த சஃபர் மாதத்துல கல்யாணம் வைப்பாங்க. ஆனா இந்த அந்த காலத்துல இருந்தது இந்த காலத்துல இருந்தது என்பதாக இந்த பல விஷயங்களை வச்சு செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த மாசத்துல வைக்கிறது கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதத்துல நடக்கிறது கிடையாது, வீடு கட்டுறது கிடையாது. நிறைய அந்த அறியாமை காலத்தில் இருந்த அந்த பழக்க வழக்கங்கள் இன்றும் நம்மிடத்திலே தொட்டு கொண்டிருப்பது மிக மோசமான ஒன்று. அன்பானவர்களே, நாம் எல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த குர்ஆனை ஒரு கையில வைத்திருக்கிறோம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஹதீஸை ஒரு கையில வைத்திருக்கிறோம். நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு புரட்சியை எப்படி செய்தார் என்று சொன்னால், அருமை அறியாமையில இருந்த அந்த மக்களை அறிவுலக இந்த சட்டத்தை கொடுத்தவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் முதல் ஆயத்தலாக இறக்குகிறார். படியுங்கள், படியுங்கள், ஓதுங்கள், அதுதான் உங்களை நல்ல மனிதராக மாற்றும் என்பதாக அல்லாஹால அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சமுதாயம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்நாள் முழுக்க மக்களை எப்படியாவது புடம்போட்ட தங்கங்களாக மாற்ற வேண்டும், அறிவுஜீவிகளாக மாற்ற வேண்டும், கேள்வி கேட்கக்கூடிய மக்களாக மாற்ற வேண்டும் என்பதாகத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 63 வருடங்களை இந்த உலகத்திற்கு தந்தார்கள். அறிவு உள்ள மக்களாக இந்த மக்களை உருவாக்க வேண்டும், அப்படித்தான் உருவாக்கினார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறக்கும் போது 124,000 சஹாபாக்களை இந்த உலகத்திலே விட்டு செல்கிறார்கள். அந்த 124,000 சஹாபாக்களும் அறிவு மேதைகளாக இருந்தார்கள், அறியாமைக்கு அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய இறுதி பெருவிலே மடமை காலத்தில் இருந்த அத்தனை விஷயங்களும் காலுக்கு கீழே நான் போட்டு மிதித்து விட்டேன், அறியாமை விஷயங்களை நீங்கள் செய்யாதீர்கள் என்றெல்லாம் சொன்னார்களே.
இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்து தந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள். ஆனால் அதையெல்லாம் விடுத்து விட்டு இன்னும் சடங்கு சம்பிரதாயங்களே நம்முடைய இஸ்லாமிய மக்கள் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். சஃபர் மாதம் வந்து விட்டால் திருமணம் செய்யக்கூடாது, சஃபர் மாதம் வந்து விட்டால் இன்னும் நல்ல விஷயங்களை செய்யக்கூடாது என்பதாக இன்னும் நம்முடைய இஸ்லாமிய மக்கள் பலர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வேதனையிலும் வேதனை. அன்பு மிக்கவர்களே, நம்ம எல்லாம் வரலாற்று ஒளியிலே பார்க்கிறோம் நம்முடைய மார்க்கம் எப்பேற்பட்ட ஒரு மார்க்கம், எப்படி ஒரு அறிவார்ந்த ஒரு மார்க்கம். அதை விடுத்து விட்டு இன்றைக்கும் நாம் அந்த அறியாமையில் இருந்தோம் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்வது? சில இடங்கள்ல இப்படி செய்யறாங்களா, இந்த சஃபர் மாதத்துல முதல் 13 நாள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த முதல் 13 நாள் மோசமான நாட்கள்லாம். அதனால இந்த முதல் 13 நாட்கள்ல நீங்க நோன்பு வைங்க. இந்த முதல் 13 நாட்கள் நோன்பு வைப்பதற்கு எந்த விதமான ஹதீஸ் ஆதாரமும் கிடையாது, எந்த விதமான குர்ஆனுடைய ஆதாரமும் கிடையாது. நோன்பு வைங்க, ஏன்னா ரொம்ப மோசமான பயங்கரமான ஒரு திகிலான நாள் இந்த 13 நாள். ஆனால் இந்த முதல் 13 நாள் ரொம்ப கவனமா இருங்க. சில ஊர்கள்ல இப்படி இருக்கு, என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கோதுமை இருக்கு பாத்தீங்களா, கோதுமை மாவு உருட்டி அது ஒரு எண்ணிக்கை அளவுல உருட்டி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதுல முசம்மில் சூரா ஓதி அதை அதுல ஊதி அதை எடுத்துட்டு போய் கடல்ல கரைச்சு அதை மீன் சாப்பிடுச்சுன்னு சொன்னா, இந்த சஃபர் மாதத்துல எந்த விதமான இது நமக்கு ஏற்படாது, நல்லா இருப்போம், ரொம்ப ஹாப்பியா இருப்போம் என்பதாக நினைக்கிறார்கள். இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். இதெல்லாம் நம்முடைய மார்க்கம் ஆரம்பத்திலேயே அறுத்தெறிந்தது. பெருமான் அசலாசன் இதெல்லாம் இல்லை என்பதாக சொன்னார்கள். இன்னும் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய நாடுகள் போன்ற இடங்கள்ல வந்து சில நபர்கள்லாம் வந்து ஒரு அலர்ச்சியான நபர்கள், இந்த ஜோதிடம் பார்க்கறாங்க பாத்தீங்களா, எத்தனையோ விதமான ஜோதிடங்கள் இன்னைக்கு வந்து விட்டது. நட்சத்திர ஜோதிடம், கைரேக ஜோதிடம், இன்னும் நிறைய ஜோதிடங்கள் இருக்கு. இந்த தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர்கள் வந்து எதுல அழிஞ்சு போயிருக்காங்கன்னு சொன்னா, ரெண்டு இதுல, ஒண்ணு மதுவால, மதுவுக்காக வேண்டி கொட்டி கொடுக்கிறானுங்க, லட்ச லட்சமாக அரசாங்கத்திற்கு இந்த காசை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மதுவினால் அழிந்த எத்தனையோ குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. சிலர்கள் எல்லாம் சொல்லுகிறார்களே, நான் எப்ப மதுவை விட்டேனோ அப்பொழுதுதான் என்னுடைய குடும்பத்தில நான் சீராக வாழ ஆரம்பித்தேன் என்பதாக சொல்லுகிறார்கள். நிறைய பேட்டிகளை நம்ம பார்க்கிறோம், மதுவினால் என்னுடைய 40-50 வருடங்களை நான் தொலைத்து விட்டேன், என்னுடைய மனைவி மக்களை நான் பார்க்காமல் விட்டு விட்டேன், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை நான் சரியாக அமைக்காமல் விட்டு விட்டேன், அவருடைய கல்வி தரங்களை உயர்த்தாமல் விட்டு விட்டேன், இப்போதுதான் எனக்கு புத்தி வந்திருக்குது என்பதாக சிலர்கள் எல்லாம் சொல்லுகிறார்களே. அது போன்றுதான் இந்த ஜோதிடத்துல இன்னைக்கு ரொம்ப பேர்கள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய காசு செலவழிக்கிறாங்க. நம்முடைய இஸ்லாமியர்களை பார்க்கிறாங்க, பார்க்கலாம் சொல்ல முடியாது. இன்னும் பட்டவர்த்தனமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சில இடங்கள்ல கோயில்ல போய் நிக்கிறாங்க, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கோயில்ல போய் நிக்கிறாங்க. இங்க நம்ம செங்கல்பட்டு நகரத்திலே நிறைய இடங்களை பார்த்துருக்கோம், புர்கா போட்டு கோயில போய் நிக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போனா அந்த கோயிலுக்கு ஒரு ஸ்பெஷலா, அந்த கோயில போய் நின்னா குழந்தை வந்துருமா, எப்படி வரும், எப்படி குழந்தை வரும். அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு இடத்துல போய் நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் கையாண்டாமல் அடுத்த ஒரு இடத்துல நீங்கள் கையாண்டால் எப்படி குழந்தை வரும், வருமா? இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். இன்னைக்கு பல இடங்களை நம்ம இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நான் சொல்கிறேன், நிறைய பேர்கள் எப்படி மதுவிலே அழிந்திருக்கிறார்களோ அது போன்று இந்த ஜோதிடத்தில் நிறைய பேர்கள் அழிந்திருக்கிறார்கள். அவன் சொல்றான், இவன் சொல்றான் என்பதாக ஒவ்வொரு இடமாக பயணம் செய்து சென்று அங்கே தன்னுடைய கையை காட்டி நட்சத்திரத்தை பார்த்து அவருடைய மீதனம் இதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து அவன் சம்பாதிச்சுட்டு மேல போயிட்டே இருக்கிறான். ஒண்ணும் இல்லாமல் ஆலமரத்திடையிலே உட்கார்ந்தவன் இன்றைக்கு மிகப்பெரிய பங்களாவிலே உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப ஜோசியம் பார்த்தான் பாருங்க, அவன் காலம் முழுக்க பார்த்துக்கிட்டேதான் இருக்கிறான், அவன் பார்த்துக்கிட்டேதான் இருக்கிறான், அவன் பெரிய அளவுல போயிட்டேதான் இருக்கிறான். லட்சங்களை கொட்டி கொடுக்கிறார்கள். அன்பு மிக்கவர்களே, எத்தனையோ இஸ்லாத்திற்கு தேவைகள் இருக்கிறது, அதுக்கு போய் கேட்டு பாருங்க. ஒரு பள்ளிவாசல் தேவைக்கு போய் கேட்டு பாருங்க, ஒரு மதரசா தேவைக்கு கேட்டு பாருங்க. இருங்க, கேட்டு சொல்றேன், இருங்க, கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் என்ற வார்த்தைகள் தான் வருகிறது. ஆனால் இது மாதிரியான அனாச்சாரங்களுக்கு, தேவையில்லாத விஷயங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை நாம் பார்த்து வேதனைப்படுவதுதான் மிச்சமாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றும் நாம் விழித்தளவில்லை என்று சொன்னால் எப்பொழுது நாம் விழித்தெழுவோம்? எப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சில மூடநம்பிக்கை இந்த நாட்டில் மட்டும் கிடையாது, இன்னும் மேலை நாடுகள்ல கூட இருக்குது. 13 நம்பர் வந்து சில மேலை நாடுகள்ல வந்து அலர்ஜி, அது ஒரு பேய் விடுன்னு அதை என்ன செஞ்சுட்டான், 13 நம்பருக்கு வச்சுட்டான் பேரு. அமெரிக்கா போன்ற, இத்தாலி போன்ற நாடுகள்ல வந்து ஒரு 12 பில்டிங் வரைக்கும் தான் கட்டுறானா, மாடி வரைக்கும், 13 மாடி கட்டுறது இல்ல.
சரி, அவன் கட்டுற அந்த பில்டிங்ல ரூம் இருக்கு பாத்தீங்களா, 13 நம்பர் வைக்கிறது கிடையாதான், 12 கெடுத்து 14 தாவிடுறான். சில மேலை நாடுகள்ல இருக்குது, சில விமான நிலையங்களிலே, சில நாடுகளிலே, சில விமான நிலையங்களில் 13 கேட் வைக்கிறது கிடையாதான். அது ஒரு அலர்ஜி அவங்களுக்கு. இது மாதிரியான மூட நம்பிக்கைகள் எல்லாம் நம்முடைய மார்க்கம் கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு முன்பாகவே, இன்றைக்கு அறிவின் உச்சத்தில் இருக்கிறோம், அறிவியலின் உச்சத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலேயே பெருமானா சல்லாசவர்கள் கிள்ளி அறிந்தார்கள், துடைத்தறிந்தார்கள், சொன்னார்களே பெருமானா சல்லாசவர்கள், மூட நம்பிக்கைகளுக்கு நீங்கள் எந்த நேரத்திலையும் ஒத்து போகாதீர்கள், மடமைத்தனமான விஷயங்களை நீங்கள் எந்த காலகட்டத்திலும் செய்யாதீர்கள் என்பதாக பெருமானா சல்லாசம் மிக அழுத்தமாக, மிக திருத்தமாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெருமானா சல்லாசம் பதிவு செய்திருக்கிறார் என்பதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. கொஞ்ச நஞ்சம் அல்ல, நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. சில பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், ஏற்றவர்கள் ரசூலுல்லாஹோடு என்ன செய்கிறார்கள், போர் செய்வதற்காக வந்து செல்கிறார்கள். புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த நவ முஸ்லீம்கள், அவர்கள் ஐயாமுல் ஜாஹிலியா மடமைத்தன காலத்தில் சில நடைமுறைகளை வைத்திருந்தார்கள். அது போன்று அந்த போருக்கு செல்லும் போது என்ன செய்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு மரம், ஜாத்துல் அன்வாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்தில் போயிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய அந்த வாள், தன்னுடைய போர் தளவாடங்களை என்ன செய்ய மாற்றி வைக்கிறாங்க. கூட இருந்த சகாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, எதுக்காக நீங்க இப்படி மாற்றி வைக்கிறீங்க என்பதாக கேட்கிறாங்க. இல்ல, இந்த மரத்துல மாற்றி வச்சோன்னு சொன்னா ஒரு பரக்கத்து, இந்த மரத்துல மாட்டி வச்சு எடுத்துட்டு போய் போர் செஞ்சனா எதிரிகள் எல்லாம் விழுந்துருவாங்க, அதனால இந்த மரத்துல நாங்க மாட்டி வச்சிருக்கோம். இவங்க எல்லாம் நேரம் ரசூலுல்லாட்ட வராங்க, சகாபாக்கள்லாம் யார சொல்ல, அவங்களுக்கு எல்லாம் பறக்கத்தான ஒரு மரம் இருக்குது, எங்களுக்கும் ஒரு பறக்கத்தான மரத்தை கொடுங்க யார சொல்லலாம் என்பதாக கேட்கும் போது, பெருமானா சொல்லாதுன்னு சொன்னாங்க, இதெல்லாம் கிடையாது, குறிப்பிட்ட ஒரு இடத்தை வைத்தோ, குறிப்பிட்ட ஒரு நாளை வைத்தோ எந்த விதமான ஒன்றும் கிடையாது என்பதாக பெருமானா சொல்லாசன் சொல்கிறாங்க. குறிப்பாக இன்றைய மாதத்திலே நாம் பார்ப்போம், இந்த சஃபருடைய மாதத்தை பற்றி பெருமானா சல்லாஹு என்ன சொல்லியிருக்கிறார்கள். நாயகம் பெருமானா சல்லாஹு இந்த மாதிரியான ஒரு ஹுதுபா பேருரையிலே ரசூலுல்லாஹி சல்லாஹு சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள், சொல்லுகிறார்கள், லா அதுவா, தொற்று நோய் கிடையாது என்பதாக சொல்லுகிறார்கள். வலா சஃபர, இந்த சஃபர் மாதம் என்பது பீடை கிடையாது என்பதாக சொல்லுகிறார்கள். இதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது, இந்த பறவையை வைத்து சகனம் பார்ப்பது இது மாதிரியான விஷயங்களும் கிடையாது என்பதாக சொல்லுகிறார்கள். வலா ஹாமத்த, ஆந்தை இது வந்து மரணத்தை குறிக்கும் என்பதாக ஒரு மடமைக்கான கட்டத்தில் இருந்தார்கள். ஆந்தை கத்துச்சுன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மரணம் வந்துடும் என்பதாக நினைத்தார்கள். இதெல்லாம் கிடையாது என்பதாக பெருமானா சலாஹும் சொன்னார்கள். ஏன்னா அந்த காலகட்டத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த பறவைகளை வைத்து சகனம் பார்ப்பார்கள். யாருக்காவது ஒரு நோய் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, இவன் தும்மினதுனாலதான் எனக்கு நோய் வந்துருச்சு, இப்ப சொல்றோம் பாத்தீங்களா, இந்த கொரோனா காலகட்டத்தில் பக்கத்துல கூட போகாதன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ரசூலுல்லாஹி சலாஹும் இல்லை என்பதாக சொன்னார்கள். அப்ப அந்த கூட்டத்தில இருந்து ஒரு கிராமவாசி எழுந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, யார ரசூலுல்லாஹ், நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க, தொற்று நோய் கிடையாதுன்னு சொல்றீங்க, இந்த மாதிரி பறவை சகனம் கூடாதுன்னு சொல்றீங்க, ஆந்தை சகனம் கூடாது என்பதாக சொல்கிறீர்கள், ஜோதிடெல்லாம் கூடாது என்பதாக சொல்லியிருக்கீர்கள். நான் ஒரு ரெண்டு ஒட்டகத்தை பார்த்தேன், அந்த ரெண்டு ஒட்டகம் எப்படிப்பட்ட ஒட்டகம் சொன்னா, பாலைவனத்துல ஒட்டகத்தை போட்டு துள்ளி குதிக்கிறது. பாலைவனத்துல அந்த ஒட்டகம் வந்து என்னன்னா, மானை போட்டு துள்ளி குதிக்கிறது. மான் வந்து ஒரு அழகான ஒரு பிராணி, அது மாதிரி இந்த ஒட்டகம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த பாலைவனத்துல வந்து துள்ளி குதிச்சுட்டு இருக்குது ரெண்டு ஒட்டகம். இதோட மூணாவது சொறி பிடித்த ஒரு ஒட்டகம் போய் சேருது, சேர்ந்தோனி அந்த ரெண்டு ஒட்டகத்துக்கும் சொறி வந்துருச்சு. இப்ப வந்து தொற்று நோய் இருக்கதான் யார சொல்லலாம் என்பதாக கேட்கிறாரு. பெருமானா சல்லாஹு சொன்னார்கள், இந்த ரெண்டு ஒட்டகத்துக்கு அந்த மூணாவது ஒட்டகத்துல வந்து சொறி வந்துச்சுன்னு சொன்னா, அந்த ஒட்டகத்துக்கு எந்த ஒட்டகத்தின் மூலமாக சொறி வந்தது என்பதாக கேட்கிறாரு. அந்த முதல் ஒட்டகம் இருக்கிறது, இந்த ரெண்டு ஒட்டகத்தோடு மூன்றாவது ஒரு ஒட்டகம் வந்து சேர்ந்தது, அதுக்கு எப்படி சொறி வந்துச்சு என்பதாக பெருமானா சல்லாஹு அறிவார்ந்த ஒரு விஷயத்தை அங்க எடுத்து வைக்கிறாரு. நோய் வருவது என்பது அது அல்லாஹ்வினால் வரக்கூடிய ஒரு ஒன்று. நாம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ளும் போது, நாம் சரியான முறையில் நம்முடைய உணவு ஆகாரங்களை எடுத்துக் கொள்ளும் போது, நம்முடைய உடல் சீராக இருக்கிறது, அதெல்லாம் மாற்றம் அடையும் போது, நம்முடைய உடல் அல்லாஹத்துல அற்புதமான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹத்துல ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். கண்டதை சாப்பிட்டா கண்டிப்பா நோய் வரத்தான் செய்யும். இந்த தொப்பையில நீங்க குப்பையை போடாதீங்க என்பதாக சொல்கிறார்கள். ஆனா ஒட்டுமொத்த குப்பையை நம்ம இங்கதான் போடுறோம். பெருமானா சல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிக மோசமான ஒன்று இந்த வயிறு என்பதாக சொன்னார்கள். இன்றைக்கும் மருத்துவர்கள் சொல்கிறார்கள், நிறைய நோய்க்கு காரணம் இந்த வயிறு தான், நீங்க வயிறை சுத்தப்படுத்திட்டீங்கன்னா எல்லா நோயும் உங்களுக்கு வராது என்பதாக சொல்கிறார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்கிறாங்க. அந்த முதல் ஒட்டகத்திற்கு எப்படி நோய் வந்தது? அது அல்லாஹ்வின் நல்லதனால் வந்தது. அதனால இதெல்லாம் கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் சமுதாயத்தில் இது மாதிரியான அறியாமைத்தனமான விஷயங்கள் முளைத்தெழுகிறதோ அப்பொழுதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அதற்கு ஒரு அடக்கம் செய்திருக்கிறார்கள். நம் வரலாற்று நிகழ்வுகளை நிறைய பார்க்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு பெரியவர் என்ன செய்கிறார் தன்னுடைய இரு மகன்களுடைய தோளில் கையை போட்டுக்கிட்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி நடந்து போறார். ரசூலுல்லாஹிக்கு இது தெரியாது. ரசூலுல்லா அந்த பெரியவரை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் எங்கே போறீங்க என்பதாக கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் நடந்தே ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு நியத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கும் கூட சில இடங்களை வந்து இப்போ கூட கேரளாவில் ஒருத்தர் வந்து நடந்தே போயிட்டு இருக்காரு என்பதாக தகவல்லாம் நம்ம பார்க்குறோம். நடந்தே ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொரு ஊர்களையும் வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெரியவரை பார்த்து சொல்கிறார்கள், நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு போகணும் அவசியம் கிடையாது, வாகனம் இருக்கு, அந்த வாகனத்தின் மூலமா நீங்க ஹஜ்ஜுக்கு செல்லுங்க. பெருமானார் அந்த பெரியவருக்கு சொல்லுகிறாரு, மார்க்கம் எந்த இடத்துலயும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கல, எந்த இடத்துலயும் உங்களை வந்து கஷ்டப்படுத்தல. மார்க்கம் இலகுவான ஒரு மார்க்கத்தை நாம் வைத்திருக்கிறோம். தொழுதா உனக்கு நன்மை, நோன்பு வைத்தால் உனக்கு நன்மை, ஜகாத் கொடுத்தால் ஹஜ்ஜி செய்தால் உனக்கு நன்மை, இலகுவான ஒரு மார்க்கம். ஒருத்தருக்கு நீ சலாம் சொன்னாலும் அதற்கு நன்மை இருக்கிறது, பதில் சொன்னாலும் நன்மை இருக்கிறது. ஒரு தும்புகிறார் அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார், நீங்கள் இரஹமக்கும் அல்லாஹ் என்று சொல்கிறார், இதற்கும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. ரோட்டில் இருக்கக்கூடிய கல்லை அகற்றி விட்டாலும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்பதாக சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நன்மை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, நீங்க பள்ளிவாசலுக்கு வரீங்க, வரும்போது வீட்டிலேயே நீங்க ஒளி செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு வந்து என்று சொன்னால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கிறது, உங்களுடைய பாவம் அளிக்கப்படுகிறது என்பதாக சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் இல்லையா. இலகுவான ஒரு மார்க்கம், நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மார்க்கம், ஒரு இரவிலே 1000 மரணங்கள் வணங்கிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். லைலத்துல் கத்ருடைய இரவை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எல்லாமே இலகு, ஆனால் நாம் கஷ்டமாக அதை ஏற்படுத்திக் கொடுக்கிறோம், சிரமமாக அதை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். அந்த வகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெரியவருக்கு சொன்னாங்க, நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுலாம் நீங்க போகணும் அவசியம் கிடையாது, வாகனம் இருந்து அந்த வாகனத்துல பயணம் செய்து செல்லுங்கள். இன்னைக்கு சில பேர் வந்து இதை வந்து ஆதரிக்கிறார்கள், மார்க்கத்துக்கு அது புறணான ஒன்று என்று சொன்னால் அல்லாஹ் இன்னைக்கு வந்து எல்லாவற்றையுமே இலகுபடுத்தி விட்டான். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய எல்லா நடைமுறைகளையும் இருக்க வேண்டும். ஒண்ணும் இல்லை, ரசூலுல்லாஹ் குதுபா இந்த இடத்துல பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் உங்களை போன்று இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏசியில் அந்த காலத்துல ஏசியில் எல்லாரும் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் என்ன செய்யறாருன்னா கடும் வெயில், சுடும் வெயில், அந்த வெயில நின்றுட்டு ரசூலுல்லாஹ் அப்படியே அந்த பயானை கேட்டுட்டு இருக்காரு. ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, என்னடா எல்லாம் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க, இடம் இருக்குது, உள்ள வந்து உட்காரலாமே, இவர் மட்டும் ஏன் வெளியே நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சகாபாக்கள்கிட்ட கேக்குறாங்க. இல்ல யார ரசூலுல்லாஹ் அவர் ஒரு நேர்ச்சி வச்சிருக்கிறாரு, ஒரு நீயத்து வச்சிருக்கிறாரு, அதனால வெளியில் நிக்கிறாரு. என்ன நீயத்துப்பான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல, என்னுடைய காரியம் நிறைவேறாத வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், இப்படிதான் இருப்பேன். எப்படி இருப்பேன்? வெயிலையே நான் இருப்பேன், நிழல்ல நான் இருக்க மாட்டேன், நான் வெயிலையே இருப்பேன், சாப்பிட மாட்டேன், காலம் முழுக்க நான் நோன்பு வைப்பேன் என்பதாக அவர் நேர்ச்சி வச்சிருக்கிறார், நீயத்து வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர் அழைத்து சொல்கிறார்கள், இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான ஒன்று, நீங்க வந்து இப்படி காலம் முழுக்க நோன்பு வைக்கிறதெல்லாம் நீங்க நீயத்து வைக்காதீங்க, நோன்பு விடுங்க, வெயில இருந்து உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காருங்க, பயான கேளுங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலேயே அதற்கு ஒரு அடி கொடுக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம், அதுவும் இல்லாம இந்த மாசத்தினுடைய கடைசியில ஒடுக்கத்து புதன், ஒடுக்கத்து புதன் சொல்லிட்டு பல இடங்களில் இதை வந்து அனுஷ்டி கொண்டிருக்கிறார்கள். சில கிராமங்களில் இதை வந்து மிக விமர்சையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன என்று சொன்னால் அந்த ஒடுக்கத்து புதன், இந்த கடைசி புதன் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த புதனில் வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா வேலைக்கு போக மாட்டாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க, நல்ல புது ட்ரெஸ் போட்டு வீட்டில் மாப்பிள்ளை மாறி இருப்பாங்க. என்ன காரணம் கேட்டால், இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபருடைய அந்த கடைசி புதனில் தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வேற இடத்துக்கு போனாங்க. அதனால இந்த நாட்களை நாங்கள் வந்து துக்க நாளாக நாங்கள் என்ன செய்யறோம், அனுஷ்டித்து எந்த வேலையும் செய்யாமல் நாங்கள் வீட்டிலேயே இருக்கிறோம் என்பதாக சொல்லுகிறாங்க. உண்மையிலே நீங்க வரலாற்றை எடுத்து பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி காலகட்டங்களில் இந்த சஃபருடைய மாதத்தில் நோயுற்று தான் இருந்தார்களே தவிர வேற எந்த இடத்துக்கும் ரசூலுல்லாஹ் பயணப்பட்டு செல்லவில்லை, எந்த இடத்துக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பயணப்பட்டு செல்லவில்லை. ஆனால் இவங்க இந்த நாளில் வந்து என்ன செய்கிறார்கள் சொன்னால் இரண்டு விதமாக இருக்கிறார்கள், ஒன்று வீட்டிலேயே ஜாலியாக இருக்கிறது, இல்லை வெளியே கிளம்பி போறது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்முடைய மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நீங்க ஹதீஸ்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா நோயிட்டு இருந்தால் அல்லாஹத்தில் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக அருமை நாயகம் சொல்லாது சொன்னார்கள். ஒருத்தருக்கு ஒரு ஜுரம் வருதுன்னு சொன்னா அந்த ஜுரத்தின் மூலமாக அவருடைய பாவத்தை அல்லாஹத்தில் மன்னிக்கிறான்.
ஒரு நோய் கடுமையான நோய் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுத்தால நோயின் மூலமாக அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் நோய்வா போயிட்டாங்க, அதனால அதனால நாங்க ஒடுக்கத்து போது நாங்க கொண்டாடுறோம், பூரியா பாத்தியம் செய்யறோம் என்பதாக செய்வதெல்லாம் நம்முடைய மார்க்கத்துல அனுமதியே கிடையாது. இதையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகிய அன்பானவர்களே, சஃபர் மாதம் என்பது, இறுதியாக சொல்லிக் கொள்கிறேன், சஃபர் மாதம் என்பது ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் சொன்னதை போன்ற கேடு கட்ட ஒரு மாதம் கிடையாது, கீடை மாதம் கிடையாது, நல்ல காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய மாதங்கள் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஃபருல் முதஃபர், நீங்கள் வெற்றியை அடைய வேண்டும் என்று சொன்னால் சஃபருடைய மாதம் தான் வெற்றியுடைய மாதம். இந்த மாதத்தில் நீங்க நிறைய நல்ல காரியங்களை செய்யுங்கள் என்பதாக சொன்னதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹுவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஃபருடைய மாதத்திலே தான் திருமணம் செய்து வைத்தார்கள். பல நல்ல காரியங்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலகட்டத்திலே தான் ஆரம்பித்தார்கள். சில மனைவிகளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே தான் திருமணம் முடித்தார் என்பதாக நம் வரலாற்றின் ஆய்வாக பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, நிறைய சான்றுகள் நமக்கு முன்பாக கொட்டி கிடக்கிறது. 21ஆம் நூற்றாண்டிலே நாம் கால் பதித்திருக்கிறோம், அறிவியலின் உச்சத்திலே இருக்கிறோம், அறிவின் உச்சத்திலே இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த மூல நம்பிக்கைகள்லாம் நம்ம வச்சுட்டு ஜோதிடத்துக்கு போயிட்டு அவனை நம்பிட்டு அவன்கிட்ட கையை காமிச்சு கிளி ஜோசியம் அந்த ஜோசியம் இந்த ஜோசியம் பார்த்து நம்மை நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். ரொம்ப பேர் அந்த ஜோசியக்காரனே நம்பிட்டு இருக்கிறாங்க, அவன் சொன்னா கரெக்டா இருக்குங்க. நான் அந்த தர்கால போய் ஒரு அஜர்த்தை பார்த்தேன், அவர் சொன்னா கரெக்டா இருக்குங்க. யார்கிட்ட கேட்க வேண்டும்? அல்லாட்ட மட்டும்தாங்க நம்முடைய பட்டியல் இருக்க வேண்டும். நம்முடைய கை இந்த வானத்தை நோக்கி உயர்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேட்பதற்காக வேண்டிதான் உயர வேண்டுமே தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே அல்லது சாமியார்களிடத்தில் அல்லது இது மாதிரியான போலி சாமியார்களிடத்தில் கேட்பதற்காக உயரக்கூடாது. அல்லாட்ட மட்டும்தான் உயர்த்தி கேட்க வேண்டும். அல்லாட்ட கேளுங்க, அல்லா யா அல்லா, என்னுடைய இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, இவ்வளவு சிரமங்கள் இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில நான் படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டுவிட்டேன், தொழில் ஆரம்பிக்கிற முடியல, பல கஷ்டங்கள் எனக்கு இருக்கிறது, அடிக்கு மேல் அடி விழுந்து கொண்டிருக்கிறது, ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றெல்லாம் நீங்கள் யோசித்தீர்கள் என்று சொன்னால் அல்லாட்ட கையேந்துங்க, ஐவேளை தொழுகையை கடைபிடியுங்கள். மார்க்கம் சொன்ன முறைப்படி உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்களை பொருளாதாரத்தை அமைத்துக் கொள்கிறீங்க. ரொம்ப பேர் வந்து ஏன் பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறார்கள் சொன்னால், உறக்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்ம வேறு பொருளாதாரத்துல ஹராமை கலந்து விட்டாரு. இதுதான் யதார்த்த உண்மை. ஏன் அல்லாஹ் பரக்கத்து கொடுப்பான்? ஹலாலான முறையில நீங்கள் சின்ன வியாபாரத்தை செய்து பாருங்கள், அதுல மிகப்பெரிய ஒரு பரக்கத்து இருந்தது. சஹாபாக்கள் அந்த பரக்கத்தை கண் கூடாக கண்டார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்த பெரியோர்கள் எல்லாம், பெரியார்கள் எல்லாம், அபு ஹனீஃபா, ஷாஃபி ரஹமத்துல்லா போன்றவர்கள் எல்லாம் கண் கூடாக கண்டார்கள். மிகப்பெரிய வியாபாரிகள், அபு ஹனீஃபா ரஹமத்துல்ல மிகப்பெரிய ஒரு ஜவுளி வியாபாரி, எப்படி அல்லாஹ்வுத்தால அந்த வியாபாரத்துல பரக்கத்து கொடுத்தாலும் சொன்னா அவங்கள்ட்ட முழுக்க முழுக்க ஹலால் இருந்தது. ஹராமான ஒரு பருக்கை தன்னுடைய வயிற்றிலே செல்வதை அவர்கள் மிகப்பெரிய கேவலமாக கருதினாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்? அதை வாங்கி போடலாம், இதை வாங்கி போடலாம், தொழில் அதை சேர்க்கலாம், இதை சேர்க்கலாம், ஹலால் ஹராம பார்க்கவே கிடையாது, எப்படி பறக்க தோறும்? அன்பானவர்கள், அல்லாஹத்துல எல்லாவற்றின் நலவாகத்தான் வைத்திருக்கிறான். மா அஸ்வாபகமின் ஹசனத்தின் ஃபமின் அல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு ஒரு நலவு ஏற்படுகிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்விடம் இருந்து ஏற்படுகிறது. நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுக்கு ஒரு நலவு ஏற்படுகிறது சொன்னால் அது அல்லாஹ்விடம் இருந்து ஏற்படுகிறது. உமா அஸாபக மின் சையத்தின், உங்களுக்கு ஒரு தீமை ஏற்படுகிறது சொன்னால் ஃபமின் நஃப்ஸி, அது உங்களால் தான் ஏற்படுகிறது, நீங்கள் செய்த தவறினால் தான் ஏற்படுகிறது. அல்லாஹ்தா ஆணித்தரமாக சொல்கிறான். நம்ம ஒவ்வொருவருக்குமே தெரியும் நம்ம எந்த தவறு செஞ்சிருக்கோம், எந்த நல்லது செஞ்சிருக்கோம் என்பதாக. ஆகிய அல்லாஹ் அல்லாஹத்தா நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இது மாதிரியான மாதங்களில் வந்து நல்ல காரியங்களை செய்யாமல் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹத்துல ஒரு அறிவுத்தன்மை ஏற்படுத்துவானாக என்று சொல்லி வார்த்தைகளை முடிக்கிறேன். வாக்கு தமிழ் அலமதுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.